என்னோட பேர் சிபின் சிவன். இந்த பரா மூவி கேமராமேன். இந்த டைரக்டர் கீரா. இந்த லொக்கேஷன் சென்னை சிட்டுக்குள்ளேயும் இன்னும் வெளியில் கொஞ்சம் வெளியில் ஷூட் பண்ணியிருக்கு. என்னோடய பேர் ஷாஜு. நான் இந்த படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட லீடிங் ரோலில் சமுத்திரகணி சார், அப்புறம் சாந்தினி, நித்திஷ்வீரா, முனிஷ்காந்தனா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுத்த என்னோடய அண்ணன் பாலு சார் ப்ரொடியூசர், அவங்களுக்கும், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆக்டர் நித்திஷ்வீரா பேசுகிறேன். பரப்படுத்த ஆடியோ அலைஞ்சிது. படங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இது மக்களுக்கான ஒரு படமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு படமாகவும் இது அமையும். நான் வந்து இதில் ஸ்டீபன் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். பிளாட்ஃபார்ம் வாசிகள் பற்றிய ஒரு விஷயத்துக்கு நான் பண்ணுறேன். இது என்னுடைய முதல் படம். என்னுடைய பேர் ஜித்து ஜான். இந்த படத்தில் நான் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து தமிழில் பேர் வச்சிருக்க டைரக்டர் ஆல்ரெடி பச்சை என்கிற பச்சை மெர்லின். இதே பறை தமிழில் பேர் வச்சு தமிழை ரொம்ப நேசிக்கிறவர். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை பண்ணியிருக்காரு. இந்த கதையினுடைய நாயகன் சமுத்திரகணி அண்ணன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிய படம் அமையணும். நான் ஆல்ரெடி முண்டாசு போட்டி படத்தில் சாமியாராக நடிச்சிருக்கேன். எவ்வளோ படங்கள் நடித்தாலும் பப்ளிக்கில் இன்னும் முண்டாசு போட்டத்தில் நடித்த சாமியார் தான் இவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அந்த விஷயம் இந்த பற படத்துலேயே அந்த பேர் கிடைக்கும். நான் நடிகர் சம்பத்ராம். இப்போ நம்ம பற படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இந்த படத்தில் நானும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலு. ஒரு சீனாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலு. சமுத்திரகணி சாரோட காம்பினேஷனில் அவருக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் கீரா. நான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற ஒரு டைரக்டர். ஒரு சமூகத்தின் மேலே ஒரு அக்கறையும் பற்றும் உள்ள ஒரு இயக்குனர் கீரா அவர்கள். அவர் படங்கள் தோல்வியடைந்ததா வெற்றி அடைந்ததா அப்படிங்கிறத விட அவர் தொடர்ந்து நல்ல படங்களை பண்ணிகிட்ருக்காருன்றதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எளிய மக்களை பேசுகிற இயக்குனர்கள், இந்த மாதிரி எளிய மக்கள் பேசுகிற திரைப்படங்களை இங்கே வந்திருக்கிற மீடியாக்கள் இருக்கிறீங்க, தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. பெரியவங்களை பேச நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரியவங்களை பேச நிறையவங்க, எளியவர்களை பேசுவதற்குத்தான் நிறைய வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எப்போதும் தன்னுடைய மினிமணிப்பு தெரிய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார்கள். அவருடைய ஆவலை இந்த பரப்படம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராமு ராப்பி ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பின் இல்லை அந்த பிந்தைய கட்டத்தில் உருவாகி கொண்டிருக்கிற படங்களில் நானும் பங்கெடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுல இந்த வயசில் அது கூடுதல் மகிழ்ச்சி. என்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு சமூக களத்தில் நிற்கிறவன் என்பதில், அரசியல் களத்தில் நிற்பவன் என்ற முறையில் என்று பல கோணங்களில் படங்களை அலசியிருக்கிறேன், விமர்சித்திருக்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகளெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி ராப்பி இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அது அதில் ரொம்ப உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி. அது கீராவுடைய அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களிலும் பார்க்குறப்போ இந்த படம் டெஃபினட்டாக இன்னும் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பயன்படுத்தப்பட்ட வசனங்கள், குறிப்பாக பிசிஆர் ஆக்டை பற்றி ட்ரெயிலோட எண்டில் வந்து பிசிஆர் ஆக்ட் வந்து வேணாம்னு சொல்லிட்டு பேசுகிற இன்றைய பொது சமூகத்துடைய மனநிலையை வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றி அடைய வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வெற்றி அடையிறப்போ தான் வந்து இப்போ இந்த தயாரிப்பாளர்கள் இரண்டு பேர் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்திருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் வந்து மாடல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணவ படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக சிக்கலான கண்ணிகள், ரொம்ப குரூரமாக இருக்கக்கூடிய சமூகம் இது. அதில் ஒரு கதையாடலை தான் இதில் கையில் எடுத்திருக்கோம். ஒரு கதையாடலை சுற்றி இந்த சாதி ஒழிப்பு, இந்த ஆணவ கொலைகளுக்கான தீர்வு என்ன, சாதி ஒழிப்பு எப்படி சாத்தியப்படும், இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன மாதிரி இருக்குன்னு என்னோட அண்ணன் கனி அண்ணன் மூலயமா, அம்பேத்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலயமா சொல்லியிருக்கிறதுக்கு ரெண்டு வரியில் சொன்னார். அவர் காதலர்கள் ரெண்டு பேர் வராங்க, அவங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, இதைத்தானே வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் நடந்தது. நம் தோழர்கள் மூலமாக ஒரு திருமணம் செய்த
ஒரு கலப்பு திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரு ரெண்டு பேரை ஒரு 10 நாள் வச்சுருந்தேன். அங்கேருந்து இன்னொரு தோழர் வீட்டுக்கு அனுப்பி அப்படியே ஒரு வேலை நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னேன், எல்லாமே பக்கத்திலே தான் இருக்குது, நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிறது தான் பேச போகிறோம், பேசுவோம், வாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். கண்ணன் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு பேனரில் நான் யுகனா ஹீரோவை நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் ஒரு ஜனங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் விவசாயத்தை பற்றி, அப்புறம் நாட்டில் நடக்கிற ஒரு கெட்ட விஷயங்களை எப்படி நாங்கள் ஈஸியாக காட்டுறதுங்கிறத ஒரு படமாக உங்களுக்கு காட்டியிருக்கோம். விவசாயத்தை பற்றியும் இதில் சொல்லியிருக்கிறோம், அதனால் இது ஒரு சிறந்த படமாக இருக்குன்னு நினைக்கிறோம். நல்ல விஷயங்களை இதில் நிறைய நாட்டு சமூக சேவையான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொரு விஷயமும் காமெடி கலந்து பண்ணியிருக்கிறேன். ஈசி தண்டபாணி சார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, தங்கவேல் சார் வந்து இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நான் வந்து ஹீரோக்கு அக்காவை இதில் பண்ணியிருக்கேன். மியூசிக் வந்து ரவிகிரண் சார், இந்த படத்தில் வந்து நான் வில்லனாக பண்ணியிருக்கேன். படத்தெல்லாம் தியேட்டரில் பாருங்கள். இசையமைப்பாளர் ரவிகிரண் பேசுகிறேன். கிராமத்து சூழ்நிலையில் மண் ஆராய்ச்சி செய்யும் ஒரு கதாநாயகன், அவரை எதிர்த்து புதையலை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு வில்லன் குரூப், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு போர் தான் இந்த படம். ஒரு அழகான ஒரு கிராம பின்னணியோட ஒரு சின்ன ஒரு கதையை நல்ல பிரம்மாண்டமாக படமாக்கியிருக்காரு இயக்குனர் தண்டபாணி சார் அவர்கள். இதில் மொத்தம் வந்து 5 பாடல்கள், எல்லாம் கமர்ஷியல் சிங்கர்ஸ் தான் பாடியிருக்காங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கும் படத்தில். அண்ட் யூ பீப்புள் ஹாவ் வில் ஹாவ் அ வெரி குட் ஃபன் ரைட் அண்ட் எமோஷ்னல் ரைட் இன் த ஃபிலிம். ஐ கேன் அஷ்யூர் யூ தட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு புது சப்ஜெக்ட், ஒரு புது ஸ்டோரி உங்கள் முன்னாடி கொண்டு வரணும் அண்ட் சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டோட பண்ணுறோம் இந்த படம். காலேஜ் குமார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஐ எம் ஸோ ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் to get launched in Tamil industry with such esteemed people and such brilliant actors. College la padichittu vara pasangalukku namma vandha avanga vaaippu koduthu avanga indha industry ku namma arimugapaduthi kodukrom. Idu ellame vandha enga anna AR Rahman oda avarudaiya idea plus avarudaiya aasaiyum ellarkum vaaippu kadaikkanumrendu avarudaiya nalla ennam. அதுக்கப்புறம் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பிரபு சார், நான் அவரோட கிரேட்டஸ்ட் ஃபேன். சின்ன வயசில் அவரோட படம்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் மதுபாலா மேம், ரோஜா படம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி காற்றின் மொழி படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், தனி கம்போசர். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழ் படத்துக்காக குத்பே கிருப்பாக்காக நான் ஒரு மியூசிக் கம்போசர் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஹ்மான் சாரோட ஃபஸ்ட் படம் ரோஜா, அண்ட் அந்த படத்தோட மியூசிக் இன்னும் எல்லாரோட பிளேலிஸ்டில் இட்ஸ் ரன்னிங் அண்ட் இட் பிகேம் சச் அ ஹியூஜ் ஹிட் டுடே ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ஃபார் ஹிம், ஃபார் மீ, ஃபார் எவ்ரிபடி. அதே மாதிரி இன்னைக்கு அவரோட இன்ஸ்டிடியூஷனோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் இருக்கேன். ஸோ ஐ ப்ரே டு காட் கே அதே மாதிரி அப்ரிசியேஷன் ரிப்பீட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். பத்மநாப் சார் சொன்னார் இந்த லைன் நல்லா இருக்குது, இது தமிழில் பண்ணால் நல்லா வருதுன்னு. ஸோ அந்த ஜெர்னியில் வந்து வித்யாதரன், பிரபு சார், மதுபாலா மேடம், ஃபாத்திமா மேடம், ராகுல், பிரியா, சாந்த் சார், எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமாக ஆகிருக்கு. லாஸ்ட் 6 மந்த்லேருந்து இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குது. ஸோ இந்த படத்தோட ஹைலைட்டுன்னு சொல்லணும், ஃபாத்திமா மேடம் எனக்கு ஒரு நல்லா சப்போர்ட் கொடுத்தார், நல்ல டியூன்ஸ் கொடுத்தார். காசிஃப் அண்ட் நகுல், சந்தோஷ், பவன், 4 பேருமே மியூசிக் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்குள்ள நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வித்யாதரன் சார் தான். ஸோ அவர் தான் இவரை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர்ட்டையும் டேரக்டர்ட்டையும். அப்புறம் அவங்க கேட்டிருக்கேன் இவர் தெலுங்கு பேசுவார் அப்படின்னு சொல்லி. அவர் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், போஜ்புரி லாங்குவேஜ்லாம் கூட பேசுவார். என்ன பக்கத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான், எடுத்து கொடுத்தா எந்த லாங்குவேஜும் பேசுவார், காட்டுவாசி பாஷை கூட பேசுவார்ன்ற ரேஞ்சில் சொல்லி இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சிறப்பான பங்களிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்துவேன். ஹரியை பற்றி கேள்விப்பட்டேன். ஹரி வந்து 7 படம் பண்ணியிருக்காராம், வந்து கர்நாடகா வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினவர். எனக்கும்
புதுமுக அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப ராசின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 81 டைரக்டர்ஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட திறமையை பார்த்து தான் நம்ம வந்து கூப்பிட்ருக்கோம், நம்ம போய் நடிச்சிருக்கோம். அந்த வகையில் ஹரி, யூ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, வி வெரி ப்ரவுட் டு ஹேவ் யூ ஹியர், ரொம்ப சந்தோஷம். என்னோடய பேர் ராஜ்பாபு. இந்த படத்தோட பேர் சுமணவல்லி. இந்த படத்தில் மூணு ஹீரோவோ நானும் ஒரு ஹீரோவோ பண்ணியிருக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயினை பற்றிய கதை தான். இந்த படத்தில் மூணு ஹீரோயினை பண்ணியிருக்காங்க, பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. ஹாய், என்னோட நேம் வந்து ஷர்மிளா. இந்த சுமணவல்லின்ற படத்தில் வந்து என்னோடய ரோல் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வைஃப் ரோலாக இருக்கும். அதில் கண்டிப்பாக அது நானா அப்படின்னே நம்பவே முடியாது. பிகாஸ் இதில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன். அந்த அந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பெரிய பொண்ணு மாதிரி இருப்பேன். அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது நானா அப்படின்றது. என் பெயர் சசிதரன், நான் கார்த்திக் த ஃபாதர். சின்ன வயசுல எனக்கு சினிமானா ரொம்ப பைத்தியம். எப்படியாவது ஒரு சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசியில் விடாமுயற்சியில் இந்த சுமணவல்லி அந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் சார். என் பேர் ஷைலஜா, நான் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் ரெண்டு ஹீரோயெல்லாம் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என்னோட நேம் தம்பி சிவன், நான் இந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்கேன். சுமணவல்லி டைட்டில் நல்லாவே வந்திருக்கு. இது என்னென்னா ஒரு வில்லேஜ்லேருந்து வர்ற பொண்ணு வந்து எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோயினாக வளர்கிறாங்க, வளர்ந்துட்டு என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கதை. இதை வந்து விஜயகுமார் சார் இயக்கம், விஜயகுமார் சார், சசிதரன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. நான் எம்ஏ விஜயகுமார், இந்த படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். எஸ்எல்ஒய் சினிமா சார்பாக என்னுடைய நண்பர் கார்த்திக் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. நானும் அவரும் இந்த படத்தை எடுக்க ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே துரிதமான முறையிலேயே படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ஒளிப்பதிவு ராஜேந்திரன் அண்ட் சம்பத் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கு ஆர் வி கிருஷ்ணன், எடிட்டிங்கோட டிஐயும் சேர்த்து பண்ணி கொடுத்துருக்காரு. படம் மிக சிறப்பான முறையில் வந்திருக்கு. ஸ்லை சினிமாஸ் வழங்கும் சுமணவல்லி திரைப்படத்தோட இசையமைப்பாளர் ரவிகரன் பேசுகிறேன். இது ஒரு கிராமத்து காதலோடு சேர்ந்த ஒரு அருமையான படம். இந்த படத்தோட கதாநாயகி வந்து சாதாரண ஒரு கிராமத்து பெண். இவன் எப்படி வந்து நடிகை ஆகிறான்றதுதான் கதை. ரொம்ப அருமையாக திரைக்கதை அமைச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு டைரக்டர் விஜயகுமார் சார் அவர்கள். என் பெயர் வேம்பு, நான் டி ராஜேந்திரன் பல படங்களில் உதவியாளராக பணியாற்றியிருக்கிறேன். விஜயகுமார் என்னுடைய நண்பர், வெகு நாட்களாக என்னுடன் வந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியாக அவருடன் இந்த படம் பணியாற்றினேன். படம் நன்றாக வந்திருக்கிறது. வணக்கம், நான் தீபன் சக்கரவர்த்தி. ஐஃபோன்ன்ற படத்துக்கு நான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன். படம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், நல்லா வந்திருக்கு. படத்தில் மூணு சாங்ஸ் இருக்குது, ஆர்ஆருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. என்னுடைய பேர் பிரபு ஆதித்யா, இந்த படத்தோட இயக்குனர். இது எனக்கு இரண்டாவது படம். ஒரு ஃபோனை மையப்படுத்தி இந்த ஃபோன் எப்படி ஒரு லவ்வர்ஸ் மத்தியில், ஒரு குடும்பத்துக்கு மத்தியில், ஒரு போலீஸ் இன்றைக்கி உள்ள அரசாங்கத்து மத்தியில் இப்படிலாம் ட்ராவல் பண்ணி எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றத ஒரு சுவாரஸ்யமாக சொல்லியிருப்போம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஐஃபோன் அப்படிங்கிற படத்தோட தயாரிப்பாளர்னா என்னோட சேர்ந்து மணிபாரதி ஐயப்பன் அப்படி என்னோட நண்பர், அவரும் சேர்ந்து இந்த படத்தை நாங்கள் தயாரிக்கிறோம். எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து கோபடி சாகர், ஜெயக்குமார், நாங்கள் நண்பர்கள் மூணு பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறோம். இந்த கதையை வந்து பிரபு ஆதித்யா டைரக்டரு இந்த கதையை வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இது. இந்த நவீன டெக்னாலஜி எப்படிலாம் செல்ஃபோன் மூலமாக எல்லோரோட கையிலையும் இன்றைக்கி தவழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதை பேஸ் பண்ணி நடக்கிற குற்றங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த படம் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. நானும் அவரோட ஒர்க் பண்ணுறேன். என் பேர் ஆக்கிப், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன்.
தோல் கொடுத்தோலா என்னோடய ஃபஸ்ட் மூவி. நான் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் பண்ணுறேன். டேரக்டர் நம்பிக்கை கௌதம் சார், டேரக்டர் கௌதம் சார் நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. தயாரிப்பாளர் இயக்குனர் கௌதம் சார் அவர்களுக்கு இது ரெண்டாவது படம். இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் வேலை செய்கிற அத்தனை நடிகை நடிகர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் ஒரு ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கேன். இந்த இணைய நாளில் இந்த படம் தொடங்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றியடைய நம்புகிறேன். இந்த படத்துடைய கதாநாயகன் ஆகாஷ் அவர்களுடைய படத்தில் தான் நான் அறிமுகமான அவருடைய தொடர்ந்து நான் ஒரு 10 படம் பண்ணிகிட்ருக்கேன். இது 11th படம். ஹலோ, ஐ எம் அனிஷா ஐஸ்வர்யா. இந்த மூவி வந்து எனக்கு தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் மூவி. ஆகாஷ் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வழிகள் வரலாறு ஆகட்டும்ங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த படத்தில் ஜெய் ஆகாஷ் ஹீரோவை பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து நரேன் சார், நாசர் சார், பொன்வண்ணன் சார், தேவதர்ஷினி, இந்த முன்னணி நட்சத்திரங்க எல்லாமே இதில் இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா சமுதாயத்துக்கு இளைஞர்கள் வேலை படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம வெவ்வேறு பாதைகளை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட 4 இளைஞர்கள் எப்படி இந்த கதையில் அவங்க ரெடியாகி இந்த சமுதாயத்தில் ஜெயிச்சு காட்டினாங்கிறது தான் இந்த கதை. நான் பேர் ஆரியன், நான் பெங்களூர் இந்த வந்தேன். இது தமிழில் இது முதலாக இது முதல் படம் என்னதோ. இந்த மூவியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி, யூத் ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ண போகிறேன். இந்த ஹீரோக்கிட்ட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் ஓரியன்ட் ஃபிலிம். இதில் வந்து நான் ஒரு IPS ஆஃபீஸர் அப்ளை பண்ணுறேன். வெரி சேலஞ்சிங் ரோல், ஒரு மெச்சுவர்ட் ரோல். என் கேரக்டர் கொஞ்சம் நம்ம பல்லாண்டு வாழக படத்தில் கொச்சி தலைவர் MGR-உடைய கேரக்டர் மாதிரி, ஒரு எப்படி அந்த கிரிமினல்ஸை வந்து அவர் எப்படி சேஞ்ச் பண்ணுவாரோ அதே மாதிரி இதில் வந்து இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்க யூத்தை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைஃபை செட் பண்ணி கொடுக்குற ஒரு கேரக்டர். ரொம்ப ஒரு மெசேஜ் ஓரியன்ட் ஃபிலிம். ஆனால் அதை அதே சேம் டைம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டாக வந்து நம்ம டைரக்டர் சொன்னார். பேர் உபாசனா. நான் என்னையும் சுடம் பனியோட ஹீரோயின் கதாநாயகன். இந்த படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி இதோட முகூர்த்தம். அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ப்ராஜெக்ட். என்னென்னா இதே ஒரு வில்லேஜ் கேர்ள் ஹூஸ் வெரி ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டன்ட்டான கேரக்டர். எப்பவுமே ரொம்ப எஜுகேட்டடான ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டன்ட்டான கேர்ள். பட் ஷீ ஸ்டேஸ் இன் அ வில்லேஜ், வெரி ஹம்பிளான பேக்ரவுண்ட். அந்த மாதிரி இது கேரக்டர். என் பேர் சுமா பூஜாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ராம்சிவா சருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் ஹீ சோஸ் மீ ஃபார் திஸ் மூவி. இந்த மூவியில் வந்து நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாக்யராஜ் சார் கூட. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். என் பேர் வெற்றி. என்னை சுடும் பணியோட ஹீரோ. அண்ட் என்னை சுடும் பணியோட பட பூஜை ஃபங்க்ஷனில் இருக்கும். டேரக்டர் சார் கூட பண்ணுற 4th மூவி. இந்த படத்தில் என் கேரக்டர் பேருமே வெற்றி. இந்த அதே மாதிரி இந்த படமும் வெற்றி அடையணும்னு வேண்டிருக்கும். நண்பர் ராம்சேமாவோட இது நான் வந்து 2nd படமாக பணியாற்றுறேன். அவருடைய முதல் படமான டீ கடை பெஞ்சில் நான் பணியாற்றியிருக்கிறேன். மிகவும் சுறுசுறுப்பாக நிலைஞ்சார். அதாவது காலையில் படப்பிடிப்பு வந்துட்டாருன்னா படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பம்பரமாக சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர். இந்த படத்துடைய தலைப்பை பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கவிதைத்துவமாக இருக்கும். இது மாதிரி ஒரு வித்தியாசமான தலைப்பு வைக்கணுன்ற சிந்தனையை அவரை வந்து நிச்சயமாக பாராட்டணும். இப்போ வர இளைஞர்கள் எல்லாருமே வந்து மிகச்சிறப்பாக செயல்படுறாங்க. அதில் வந்து நம்ம ராம்சேவாவும் ஒரு குறிப்பிடத்தக்க இளைஞராக இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தேடித்தர வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைய மாதிரி நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் முத்துக்கால சார், சின்ராசு, மண்டபணி தலைவாசல் விஜய், என் பேர் விஜய் கணேஷ், நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. கிங்காங் நடிக்கிறாரு. இப்படி திரையுலகத்தில் இருக்க நிறையா காமெடியர்கள் பூரா நடிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க இது பொள்ளாச்சி பகுதியிலே நடக்கக்கூடிய ஒரு கதை. படத்து டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா இயக்குனர் வந்து நான் ஒரு படத்தில் பேசின மாதிரி ரூம் போட்டு யோசிப்பார்னு நினைக்கிறேன். டைலாக் இந்த டைட்டிலுக்காகவே அந்தளவுக்கு இந்த படத்தோட டைட்டில் வித்தியாசமாக இருக்குது. இப்படி தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே, அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிக்கிற எல்லாருமே, என்னுடைய நண்பர்கள் நிறையா பேர் நடிக்கிறாங்க, எங்களுக்கு மூத்த சீனியரும் நிறையா படத்தில் நடிக்கிறாங்க. இது என்னை சுடும் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பாக்கிரா சார் ஒரு மெயின் லீடு பண்ணுறாரு. மனோபாலா சார், சித்ராலட்சுமி சார் பண்ணுறாங்க. இதில் வந்து மியூசிக் டைரக்டர் அருள்தேவ் சார், கேமராமேன் பிரியன் சாரோட அசோசியேட்டு வெங்கர் சார் பண்ணுறாரு, ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி பண்ணுறாரு.
முத்தையானாலே குடும்ப உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. முத்தையா சார் எல்லா படத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு உறவு முறையை வந்து பற்றி பேசியிருப்பார், அந்த உறவு முறையுடைய மகத்துவத்தை வந்து பேசியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் உடைய ஒரு உறவை பேசியிருக்காரு. அந்த அக்காவான கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சாருக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். நாங்கள் ஒரு 6 தாய்மம்மா எல்லாருமே வந்து கௌதம் கார்த்திகேயன் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது அந்த குடும்பம் எப்படி வந்து அந்த பிரச்சனையை விட்டு அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு குடும்பமே சேர்ந்து தாங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் எல்லாருமே தாங்குகிற ஒரு விஷயம்னா இந்த படத்தில் அது அற்புதமாக வந்து கையாண்டிருக்கார் இயக்குனர். ஒரு 6 பேர், 6 பெண் மக்கள், ஒரு பையன் ஹீரோ, இவ்வளவு பேருக்கும் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். ஏன்னா இங்கேருந்து தான் அந்த கதை கிளம்பி வருது. அதில் ஒரு முக்கியமான ரோல் தம்பி இப்போ முத்தையா கூப்பிட்டார், இப்போ இப்போ பண்ணியிருக்கேன். நான் புதுசான ஒரு நேட்டிவ் வெட்டி சப்ஜெக்டில் என்கிட்ட வந்து நல்ல சாங் வாங்கினது வந்து முழுக்க முழுக்க முத்தையா சார் தான் சேரும். ஏன்னா பாட்டும் எல்லாம் நல்லா இட்ஸ் கோயிங் ஆன் வெல் ஆன் த ஆன்லைன் அண்ட் கெட்டிங் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஃப்ரம் குட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள். ஒரு மதுரையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர், அவர் பார்த்த மக்கள், அவர் இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்ட விஷயங்கள், அவங்கள்ட்ட உள்ள குடும்பத்தில் உள்ள வாழ்வியல் முறை, இதையெல்லாம் ரத்தமும் சதையுமா அப்படியே மொத்தமாக பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லணும். தேவராட்டம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம், பிகாஸ் போன வருஷம் ரிலீஸே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் நிறைய நாள் தமிழ் படம் கமிட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஞானவேல் சார் கால் பண்ணி இந்த மாதிரி படம் இருக்குது, கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. முத்தையா சார் தான் டைரக்ஷன் சொன்னார். அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துன்னா, ஃபஸ்ட் ஏவாயம் கழித்து ஒரு மேபி 2-3 மந்த்ஸ் டைம் முத்தையா சார் என்கிட்ட வந்து அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் அந்த டைமில் பிகாஸ் ஆஃப் டேட்ஸ், டேட் ப்ராப்ளம், ஐ குடன்ட் டூ இட். ஸோ அவங்க போகும்போது என்ன சொன்னேன்னா, நான் திருப்பி உங்ககிட்ட வருவேன், அந்த டைமில் நீங்கள் இந்த படம் பண்ணியே ஆகணும், யூ டோன்ட் ஹாவ் அன் ஆப்ஷன் சொல்லி தான் பண்ணுவேன். லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹாவ் செட் தேட் பட் நாட் மெனி பீப்புள் வில் கம் பேக். ஸோ வென் முத்தையா சார் கால் மீ, ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஞானவேல் சாருக்கும் முத்தையா சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டே இறங்கி பார்க்கும்போது டைரெக்டாக ஃபைட்டுன்னாரு, சரி ஓகேன்னு போனேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது சூரியன் அங்கே இருந்தார். ஏற்கனவே நான் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் ஒரு 2-3 வாட்டி பறக்க விட்டாங்க. ஸோ அவர் ஒரு ஃபுல் கேலப்பில் இருந்தார். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் அவர் கரெக்டாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணி பேசும்போது அவர் வந்து, தம்பி இவ்வளோ வெள்ளையாக இருக்கே என்னப்பா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார். அண்ட் ஆல்சோ எனக்கு அவரோட ஸ்லாங் கிளியராக புரியல. அண்ட் அவரும் டைரக்டர் பேசும்போது அந்த ஸ்லாங்கும் எனக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக அவர் என்கிட்ட பேச பேச ஒரு ஒரு விஷயமா சொல்லிக் கொடுக்க டைரக்டரும் எல்லாமே சேர்த்து சொல்லிக் கொடுக்க எனக்கு மெதுவாக அந்த ஸ்லாங் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நிறைய விஷயங்களும் அந்த ஊரை பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் அது இப்போவே இந்த மேடை யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன், அங்கே அந்த மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் எனக்கு என்ன ஒரு நன்றி சொல்லணும். இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தை வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அந்த டோட்டல் டீமும் டயர்டாகாமல் அவங்களையும் ஊக்கப்படுத்தி விரட்ட வேண்டிய இடத்துல விரட்டி அணைக்க வேண்டிய இடத்துல அணைச்சி டோட்டலாக பெரிய ஒர்க்கு அவருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசரும் முத்தியானந்த் தான், நான் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான பொறுப்புகள் வந்து அவர் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. என் கேரக்டரு வந்து அருவா கலாச்சாரங்கிறதுல சண்டைங்கிறது படத்துக்கு தேவைப்படுது, அதனால நான் வந்து சண்டை வச்சுருக்கேன். ட்ரெய்லர் ஒரு பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன். அதை வேணால் வர்ற படங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயங்கள் இங்கே சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைட்டில், 2வது போஸ்டர், 3வது ட்ரெய்லர், அதுக்கப்புறம் சாங்கு, இந்த 4 சரியாக இருந்தால் தான் ஒரு படம் போய் பிஸ்னஸுக்கு நிற்கிது, அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகுது. இந்த படம் உறவை பற்றி தான் பேசுது. இந்த டைட்டில் உங்களுக்கு ஒரு இது, ஏன் இதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் டைட்டில் காரணமாக தான் வச்சுருக்கேன். தேவராட்டம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான ஆட்டம், இது வந்து வெற்றின்னு ஒரு கதாபாத்திரத்துடைய ஆட்டம், வெற்றிக்கான ஆட்டம். வெற்றி ஆட்டம்னு வச்சா அது எந்த அளவுக்கு கேட்சிங்காக இருக்குல்ல, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. அதனால தான் அதை வந்து வெற்றிக்கான ஆட்டங்கிறது தேவராட்டம், அதனால் நம்மளுடைய வார்த்தை தேவராட்டத்தை வைக்கலான்னு வச்சுருக்கிறேன்.